வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நர்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வெட்டி பந்தா காட்டும் ரணில் அரசாங்கம், எதிரணிகளை கண்டு அச்சங்கொள்ளும் ரணில் ராஜபக்சர்கள், இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மை நலச நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராயப் போகின்றோம். வணக்கம் வாக்காளர் பெருமக்களே என்ற மகுட வாசகங்கள் இனிமேல் ஒலிபெருக்கியிலும் ஒலிப்பேழைகளிலும் மக்களின் காதுகளை குளிர்விக்கும் பேச்சுக்களை கேட்க முடியும். உள்ராட்சி தேர்தலில் தங்களினுடைய பலத்தை காட்ட முடியும் கட்சிகளுக்கு மக்கள் வாக்கெடுக்க தொடங்கி விடுவர். நாங்கள் நெருக்கடியில் இருக்கும் போது எங்கிருந்தீர்கள் என்ற கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலும் புரண்டு கொண்டே இருக்கும். ஆனால் அரசியல்வாதிகளிடம் அதற்கு பதில் இருக்காது. காரணம் என்னதான் செய்தார்கள் மக்கள் மகிழும்படி? எனவேதான் தற்போது கட்சிகளிடையே கூட்டணி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாடு என்ன? உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தீர்மானம் மிக்கது. வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் சிறந்த தரப்பினரை தேர்தலில் களமிறக்குவோம் என்று கூறுகின்றது ஜேவிபி. தற்போது வடக்கை குறிவைத்துள்ள சிங்கள கட்சிகள் தேசிய அரசு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு மறைமுகமாக அழுத்தம் பிரயோகிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளனர் அனுரகுமார் திசாநாயக்க. அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த வேண்டும். தேர்தலில் போட்டியிட தயார் இல்லை என்றால் ஜானே தாமரை மொட்டு, தாராளமாக விலகிக் கொள்ளலாம். நமது அது நாட்டு மக்களின் பிரச்சனை அல்ல எனவும் அறிவுரை கூறினார் அனுர. உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த நாம் தயார் என்பதை தேசிய தேர்தல் ஆணைக்குழு வேட்புமனு தாக்கல் திகதியினூடாக உத்தியபூர்வமாக அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பொதுஜன பெரமுன அரசாங்கம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து பிற்போட பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் தேர்தல்களை நடத்த மறைமுகமாக அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு தலைவர் என்ற ரீதியில் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை அழைத்தேன் என ஜனாதிபதி குறிப்பிட முடியாது. ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவர் அல்ல. 134 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதி என ஞாபகப்படுத்தியுள்ளார். இந்த நாடாளுமன்றத்துக்கு மக்கள் ஆணை கிடையாது. நாடாளுமன்றத்தின் தீர்மானங்களை நாட்டு மக்கள் மதிக்கப் போவதில்லை. அரசியலமைப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய தினத்தில் நடத்த வேண்டும். சட்டத்தின் பிரகாரம் தேர்தல்கள் பிற்போடும் எந்த வழியும் ஜனாதிபதிக்கும் அவர் தலைமையிலான அரசாங்கத்துக்கும் கிடையாது. ஆகவே மக்கள் ஆணைக்கு முரணான பலவந்தமான முறையில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்தால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். தேர்தலை பிற்போட அரசாங்கம் எடுக்கும் சகல முயற்சிகளையும் தோற்கடிப்போம். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நாட்டு மக்கள் அரசியல் ரீதியில் பாரிய போராட்டங்களை தோற்றுவித்தார்கள். பலவீனமான அரசு தலைவரை மக்கள் விரட்டியடித்தார்கள். இருப்பினும் மக்கள் போராட்டம் முழுமையாக வெற்றி பெறவில்லை. விரட்டியடிக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு சார்பாக ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் போராட்டம் முழுமையாக வெற்றி பெறவில்லை. இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் போராட்டம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் தரப்பினரை தேர்தலில் களமிறக்குவோம். பலமான தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஊடாக நமது நிலையை ஜனாதிபதி மற்றும் பொதுஜன பெரமுன அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதியாக அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க கூட மக்கள் ஆதரவு வழங்கவில்லை. ஆகவே நாட்டு மக்களின் நிலைப்பாடு தொடர்பில் அறிந்து கொள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனாதிபதி நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு மறைமுகமாக தடையாக செயல்படக்கூடாது என்ற விடயத்தினை இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் டொரிங்டனில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவசர சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிது திசாநாயக்க, அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மகிந்த அமரவீர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜகத் புஷ்பகுமார, லசந்தாலக்கீவன் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் நோக்கில், அதாவது சுதந்திர கட்சிக்கு எதிரான சந்திரிகா தலைமையில் புதிய கூட்டணி தோற்றம் பெறலாம். அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் சுதந்திர கட்சி நிலை கேள்விக்குறியாகலாம். ஆனால் அமைச்சர்களாக உள்ளவர்களின் நிலைதான் கேள்விக்குறியாகும். ரணிலுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை பாயும். மறுபக்கத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இடையிலான சந்திப்பு நடந்திருக்குது. இந்த ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரா பேவர்த்தன, கட்சியிட முக்கியஸ்தர்களான சாகல ரத்நாயக, ரவி கருணாநாயக, பாலிதரங்கே பண்டார, ருவான் விஜயவர்த்தன, அகில விராஜ் காரியவசம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மறுபக்கத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அதன் தேசிய அமைப்பாளர் பஷூல் ராஜபக்ஷ, சாகர காரியவசம், ரோகிதா அபேவர்தன, மகிந்தான தலசுகமகமே, ஜோஸ்டர் பெர்னாண்டோ மற்றும் சஞ்சீவ எதிரிமன்னா ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் பேசப்பட்ட விடயம் வெளியாகவில்லை. தனித்தனியாகவே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நடைமுறையில மக்கள் ஆணையுடன் அரசாங்கம் ஒன்று இல்லாத காரணத்தினால சர்வதேசம் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வருவதில்லை. ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தல் நடத்தி மக்கள் ஆணையை உறுதிப்படுத்த வேண்டும், அதற்கு பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தினை வலியுறுத்தினார் மக்கள் பேரவையின் தலைவர் ஒபல்வே சோபித தேரர். நாடு வங்குரோந்து நிலை அடைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தினால் பொருளாதார பாதிப்பு மேலும் தீவிரமடையும் என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாட்டு மீது பற்றுக்கொண்டு இவர்கள் தேர்தல் வேண்டாம் என குறிப்பிடவில்லை. தேர்தலுக்கு சென்றால் அரசாங்கம் படுதோல்வி அடையும் என்பது உறுதி. இதன் காரணமாகவே அரசாங்கம் நிதி நெருக்கடிகளை குறிப்பிட்டு கொண்டு தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதான பொருளாதாரம் ஒன்றது முன்னேற்றம் அடையாது. இருப்பினும் அரசியல் அமைப்பினால் குறிப்பிடப்பட்டுள்ளதுக்கு அமைய உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மக்களின் அடிப்படை உரிமை தேர்தலூடாக பாதுகாக்கப்படும். தற்போதைய நிலையில் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு பெற வேண்டுமாயின் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலை நடத்தப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் நடக்காத காரணத்தினால அரசு நிர்வாகம் ஒன்று ஸ்தம்பிதமடையவில்லை என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் தங்களின் நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்குது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அதன் மூலம் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு முகம் கொடுத்து அதனை வெற்றி கொள்ள ஸ்திரமான அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறார். அதற்கு முதலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதுவே சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் சர்வதேச நாடுகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது. அரசாங்கம் தேர்தலை நடத்தாமல் அதனை பிற்போடுவதற்கு கடும் பிரயத்தனம் காட்டுவதாகவும் நாணய நிதியத்தின் நிதியுதவி தாமதமடைய இதுவே காரணம் என்றும் மக்கள் ஆணையினை இழந்துள்ள ஜனாதிபதி மற்றும் அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது, சீர்குலைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் காணப்பட வேண்டும். அதன் முதற்கட்டமாக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமைந்திருக்கின்றது. தேர்தல் மூலம் நாட்டு மக்களின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். அதேவேளை பொதுஜன பெரமுன அரசாங்கம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலை நடத்துவதற்கு பயப்படுகிறது. அவர்கள் மக்கள் மத்தியில் சென்று வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். தேர்தல் இடம்பெற்றால் அவர்கள் நிச்சயம் தோல்வியடைவார்கள். அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைக்காது என்று அறிந்தே அவர்கள் தேர்தலை பிற்போடுவதில் கடும் பிரியத்தனம் காட்டுகின்றார்கள். தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. எனவே ஏற்கனவே நாம் உயர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு ஒன்று முன்வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் மீறி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சித்தால் மக்களின் மூலம் தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றும் எச்சரித்துள்ளன. எதிர்வருகின்ற தேர்தலில் எதிர்கட்சி என்ற வகையில் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்நோக்க நாங்கள் தயார். நாட்டு மக்களின் முழுமையான ஆதரவு நமக்கு இருக்கின்றது என்பது தெள்ளத்தெளிவாக விளங்குகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு நாம் பல்வேறு திட்டங்களை வகுத்து வைத்திருக்கின்றோம். நிச்சயம் நாம் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்போம். அதற்கு ஆற்றல் எம்மிடம் இருக்கின்றது அதற்கானது என்று சொல்லியிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி பகிரங்கமாக இந்த சவாலை விடுத்திருக்கின்றது. இப்போதுள்ள கேள்வி என்னவென்றால், தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு விட்டது, இந்த தேர்தலை ரணில் ராஜபக்சர்கள் நடத்தி முடிப்பார்களா என்பதுதான். அல்லது ஏதேனும் காரணம் காட்டி பிற்போட முனைவார்களா, என்ன நடக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.